யோபின் புஸ்தகம் 37:14 நின்றுட்டே வாசிக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். இதற்கு செவிகொடும், தேவன் செய்கிற ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நில்லும், பயப்படாதீங்க, தரித்து நில்லுங்க. தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை நீ தியானித்து பாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து திரும்பி இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னால், ஸ்தோத்திரம், உங்களை நீங்கள் ஆலயத்தில் ஆராதனை வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்கள் முகத்தை பார்க்கும்போது தேவ தூதனின் முகத்தை போல இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். அவர் பேரை கொஞ்சம் கேட்க முடியுமா? ஓகே, பேரை தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரை சொல்லி சொல்லுங்கள் பாப்போம். வசனத்தை போடுங்கப்பா. ஆ, சாத்திரம், ஹல்லேலூயா. ஆ, சொல்லுங்க பாப்போம். ஆண்ட்ரூவே, இதுக்கு செவி கொடு, தைரியமாயிரு. ஆமாம், ஆண்டவர் செய்கிற ஆச்சரியமான கிரியைகளை நீ நல்ல தியானம் பண்ணு, வேற ஒன்றும் யோசிக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க, இவ்வளோதான் பிரசங்கம், வேற மலையெல்லாம் பிடுங்க வேண்டியதில்லை. அவர் என்னெல்லாம் கிரியைகளை செய்கிறாரோ, என்னெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய கிரியைகள். திடீர்னு சொல்லி நேற்று மத்தியானமா சாயந்தரமா ஒரு மழை வந்துட்டு டக்குன்னு போயிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சில காரியம் ஆச்சரியமாக நடக்குது. ஓகே, பாருங்கள், இங்கே வெயில் அப்படி கொளுத்துது, அங்கே கொளுத்த வேண்டிய இடத்துல துபாயில் வெயில் கொளுத்துமா? ஓகே, ஸ்தோத்திரம். நாங்கள் இஸ்ரேலுக்கு போகும்போது துபாயில் இறங்கிட்டு போனோம். ஓகே, அப்போ அங்கே கொஞ்சம் நேரம் கீழே இறங்கி ஏறுறதுக்குள்ளே, பிளேன் இந்த பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனில் ஏறுறதுக்குள்ளே அவ்வளோ வெக்கையாக இருந்தது. இத்தனைக்கும் எல்லாம் ஏசி, பஸ்ஸு கஸ் எல்லாம் ஏசி. ஆனால் கொளுத்துற இடத்துல என்ன இருக்குதுங்க? இப்போ வெள்ளம், வெள்ளம்னா சாப்பிட்ற வெள்ளம் அல்ல, கஞ்சி வெள்ளம் அல்ல. ஓகே, பயங்கர மழை வெள்ளம் அடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் குளிராக இருக்க வேண்டிய பெங்களூரில் ஓகே எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கோ. தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்கிற கிரியைகளை, கொஞ்சம் ஆச்சரியமான கிரியைகளை நீ தியானித்து பாரும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். உங்கள் செவிகளை வேற எங்கேயும் நீங்கள் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் இந்த வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கிற நீங்கள், உங்கள் செவிகளை வேற எதற்கு கொடுக்காதீங்க. உங்கள் செவிகளை சாய்த்து இதை நீங்கள் கவனிக்கின்றவர்களாக இருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே பல கலக்கங்கள் இருக்கலாம், பல வியாகுலங்கள் இருக்கலாம், பல வேதனைகள் இருக்கலாம், பல சஞ்சலங்கள் இருக்கலாம், பலவிதமான இன்னல்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிறதான ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், பிரியமானவர்களே, கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனித்து பார்த்து அதை தியானம் பண்ணுங்க. அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ரெண்டு செய்தி இருந்துச்சு. அப்போ பிரியமானவர்களே, இது ரெண்டுலையும் எதை கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து ஒரு மழை வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னால் அடிச்சுட்டு போயிடுச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அல்லேலூயா. இப்போல்லாம் வீட்டுக்கு முன்னால் தண்ணி விழுந்தாலே என்னச்சு, அவங்க ஃபோட்டோ பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு 5000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க, தண்ணி வீடை கழுவுறாங்கவேன்னு சொல்லி. ஓகே, நடந்துட்டுருக்கு. எங்கெல்லாம் தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ உடனே ஃபோட்டோ பிடிச்சி பிபிஎம்புக்கு அனுப்பிட்டால் உடனே ஃபைன் போட்டுருவாங்க. ஆனால் திடீர்னு ஆச்சரியம் பாருங்களேன், வீட்டுக்கு முன்னால் சுற்றியும் தண்ணி ஊற்றி விட்டுருக்கு. யார் ஊற்றுனா? ஆண்டவர் மேலே தான் ஃபைன் போடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். யோபே, இதுக்கு செவி கொடு, தேவன் செய்கிற காரியங்களுக்கு நீ செவி கொடுக்கிறவனாயிரு.
செவி கொடுத்து உன் இருதயம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு கலங்க வேண்டாம். என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்ட போறேனோ, அடுத்தது இந்த படிப்புக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறேனோ, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நான் எதெல்லாம் சேஃப்டி பண்ணணுமோ, இல்லாட்டி இந்த கடனை நான் எப்படி அடைப்பேனோ, சவாலெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன், இந்த காரியத்தை எப்படி முடிப்பேனோ என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்காது. நீ திடமனதாயிரு. Be courageous. ஏனென்றால் உன்னோடு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நம்புறவங்க என்னோட சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுவீங்களா? ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் பெக்யூலியராக என் வாழ்க்கையில் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஆமா, அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில செய்வார்? நீங்க கை கட்டிட்டு சொல்றதை பார்த்தா எனக்கு செய்வார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அந்த ஆச்சரியமான காரியங்களை நீ நின்று நிதானித்து பார், அதை சிந்தித்து பார், அதை யோசித்து பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நீ சிந்தித்து பார். ஆச்சரியமாக அவர் காரியங்களை நடத்துவார். உன் மனசுக்கு தோன்றாததை, நீ எண்ணி பார்க்காததை, நீ நினைத்து பார்க்காத விதமாக அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அது செய்யணும்னா நீ எனக்கு செவி கொடு. எனக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய செயல்கள் இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்தார். இஸ்ரவேலர்களுக்கு செய்தார், அநேக பரிசுத்தவான்களுக்கு செய்தார், இன்றும் சபையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். அதை கொஞ்சம் என்ன செய்ய, தியானித்து பார். நீ தியானித்து பார்ப்பா என்று சொன்னால் உனக்குள் மனது திடன் அடையும். ஆண்டவர் மேல உன் மனசு தைரியம் கொள்ளும், விசுவாசம் கொள்ளும். அந்த விசுவாசம் உனக்குள் அதிகரிக்கும் பொழுது நீ அற்புதத்தை உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28 அதிகாரம் கடைசி வசனம் 29. ஏசியா 28:29. இது சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. இது சேனைகளின் கர்த்தராலே உங்களுக்கு உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளிலும் ஆச்சரியமானவர். செயலில் மகத்துவமானவர். அவர் செய்கிறதான செயல்களிலே மகத்துவம் நிறைந்தவர். அதில் தரம் கட்டு போக அவர் விட மாட்டார், குறைஞ்சு போக விட மாட்டார். அவர் செய்கிறதிலே மகத்துவம் உள்ளதான தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் செய்யும் பொழுது he is very majestic in power. அவருடைய dignity, அவருடைய உயர்ந்த தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் செய்கிறதிலே மகத்துவம் நிறைந்ததான தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கல, நம்ம வாஸ்த யோபின் புஸ்தகம் 27:23 வாசிங்க. இன்னைக்கு முழுசு இந்த அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். சர்வ வல்லவரை, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. நம்ம கண்டுபிடிக்க முடியாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேப்பர் போயிட்டு போல மாறிட்டு. சர்வ வல்லவரை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. வருத்தம் தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பிரிய மனோர்களே, 6:46 வசனத்தில் இயேசு சொல்கிறார், பரத்திலிருந்து இறங்கி வந்ததான குமாரன் வெளிப்படுத்தாவிடையால் வேற யாரும் பிதாவை ஒரு காலமும் கண்டதில்லை. ஒருத்தரும் பிதாவை கண்டதில்லை. தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை கண்டதில்லை. ஏன்னா அவர் உண்டாக்கின சூரியனையே நம்மளால பார்க்க முடிகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உண்டாக்கின சமுத்திரத்தின் அளவை நாம் அளந்ததில்லை. அவ்வளவு மகத்துவம் நிறைந்ததான தேவன். பூமியில இன்னும் எவ்வளோ காரியங்கள் கண்டுபிடிக்க முடியாதது இருக்கான். கடலுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்கள் அடங்கி கிடக்குதான்.
அவர் உண்டாக்கினதையே கண்டுபிடிக்க முடியல. உண்டாக்கினவரை நம்ம எப்படி ரூபப்படுத்த முடியும்? நாம் எப்படி உருவம் கொடுக்க முடியும்? இதுதான் தெய்வம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனபடியால் தான் கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர். இவர் ஒருத்தர் தான் அப்படி சொன்னது. அவர் ஒருவரே தேவன். அந்த தேவனாகிய கர்த்தரை எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒருவனும் கண்டுபிடிக்க கூடாதே. அவரை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் அவரே நமக்காக பரத்தில் இருந்து இறங்கி வந்தவர். குமாரனை காண்கிற எவனும் பிதாவை காண்கிறான். அவரை கண்டவன் பிதாவை காண்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எபிரேயரின் புஸ்தகம் 1:3 சொல்லுகிறது, அவர் பிதாவின் தற்சொருபமும் பிதாவின் பிரகாசமுமாயிருக்கிறார். He is the radiation of the glory of the Father. தகப்பனுடைய பிதாவுடைய சகல மகிமையின் தற்சொருபமாய் அவர் காணப்படுகிறார். அந்த மகத்துவம் உள்ள தேவன் அவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத இங்கே யோபு சொல்லும்போது, எலிஹு சொல்லும்போது சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் கண்டுபிடிக்க கூடாதே. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையிலே. எபிரேயர் 1:3 சொல்லுது, அவர் தம்முடைய வசனத்தின் வல்லமையினால் சகலவற்றையும் தாங்குகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே. ஆமா, தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? நான் சீவிட்டு வச்ச சீப் இருக்கோ, இதுக்குள்ள என்ன இருக்கு? என்னங்க? சகலவற்றையும் பராமரிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய வல்லமை உள்ள வசனங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. இட் இஸ் த பவர்ஃபுல் வேர்ட். இது தேவனுடைய வல்லமை நிறைந்ததான ஒரு புஸ்தகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? பிரியமானவர்கள், இந்த கம்ப்யூட்டரில் படித்தவங்களுக்கு, இப்போ உள்ள நவ நாகரிகத்தில் படித்தவங்களுக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ், பெரிய புக்ஸு, இது எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி என்னது, அதை சுருக்கி 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 கம்ப்ரஸ் பண்ணி 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 ஒரு சின்ன சிப்பில் வச்சுருவாங்க. அதை போல் சிலவங்க இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள புஸ்தகத்தை சின்னது 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 பண்ணி சின்ன பைபிளை வச்சுருவாங்க. கோயிலுக்கு கொண்டு வரும்போதும் இவங்க உருவம் பெருசாக இருந்தாலும் பைபிள் சின்னதாக ஸ்டைலாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட புஸ்தகம்? எதுக்கு வல்லமை உள்ளது? சர்வ பூமியையும். நம்ம எத்தனை டன் இருப்போம்? எத்தனை பூமியில் எத்தனை டன் வெயிட் இருக்கும்? பூமி, பூமியில் எவ்வளோ வஸ்து இருக்குது? இவ்வளோ வஸ்துவையும் இந்த பூமி, பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சுமந்துகிண்டு இப்படி சுத்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சுத்தும்போது என்ன வருதுங்க? ஒரு நாள் ஆகுது. அல்லேலூயா. ரெண்டாவது சூரியனை சுத்தி பிரியமானவர்களே இப்படி சுத்தி வருதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே இந்த பூமி நிற்கிறதற்கு கீழே ஆக்சஸாக ஒன்றுமே கொடுக்கப்படலை. அந்த ஃபுல் வெயிட்டு, அந்த ஃபுல் பூமி, நம்ம எல்லாரையும் சுமந்து கொண்டு இருக்கிற இந்த பூமி, பிரியமானோரில் நிற்கும்படியாக ஆக்சஸாக இருப்பது இந்த வசனம்தான். அல்லேலூயா. இந்த வசனம்தான் சகலவற்றையும் தாங்குகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்குவார். அல்லேலூயா. ஒன்றை தாங்குவாரா? தாங்க மாட்டார் அப்பா. பைபிள் தூக்கவே கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. இதை வச்சு உன்னை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? என்ன ஆமீன் வரமாட்டுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா மத்தையும் 4:4 மனப்பாடமா சொல்லுங்க பாப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல,
தேவனுடையே வார்த்தையினால் பிழைப்பான். இதை அனுதினமும் நான் தியானிக்கும் போது நான் செய்வதெல்லாம் இது எனக்கு வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் நேசித்து கட்டிப்பிடித்துக் கொள்ளும் போது அவருடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த வேதம் எத்தனை பேர் கையை தூக்கி காட்ட முடியும்? இது தேவன் எனக்கு தந்த வேதம், இது தேவன் எனக்கு தந்த பொக்கிஷம், இதை நான் நேசிப்பேன், அப்பொழுது சமாதானம் உண்டாகும். இதை வாசிப்பேன், அப்பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை குமாரனை தவிர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், வல்லமை உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கின்றதாக அழைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. ரோமர் 4:17 வாசித்தால் அங்கு வேதம் சொல்லுது, ஒண்ணுமே இல்லாததிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அழைக்க வல்லமை உள்ளவர் அவர். நம்மது இருந்தாலே வரமாட்டேன், பெத்ததே கூப்பிட்டா வரமாட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்ததை கூப்பிட்டாலே என்ன செய்ய மாட்டுக்கு? வரமாட்டுக்கு. ரெண்டு வாட்டி இன்னும் சும்மா சத்தம் போட்டு கூப்பிட்டா ஒரு மாதிரி முறைக்கு. முறைக்கிறீங்களப்பா? ஆமாம், முறைக்கு. அல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி அல்ல. அவருடைய வல்லமை எப்படி இருக்கிறது? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பூமி உண்டாக கடவுது, ஆகாய மண்டலம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற மாத்திரத்தில் எல்லாம் உண்டாக்கப்படுகிறது. வாசிங்களேன் எபிரேயரின் புஸ்தகம் 11:3 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் உண்டாக்குனது எப்படி? கை உழைஞ்சா நான் வேணா பிளாஸ்டிக் கை வச்சுதான். அந்த பைபிளை கொஞ்சம் உயர்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் பேர் தானே நம்ம இருக்கோம், சொல்லுங்க. இந்த வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு கோவப்பட்டா கோவப்படுங்க. வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், அப்படி இருக்க தமிழில். நமக்கு வேண்டியது எல்லாம் எங்கே தான் இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த அலமாரில் வச்சுருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நியாயம் செய்கிறதிலே அவர் மகத்துவம் உள்ளதான தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, இந்த வசனத்தினாலே சகலவற்றையும் அவர் உண்டாக்கினவர். இந்த வசனத்தினாலே தான் அவர் உண்டாக்கின. விசுவாசத்தினாலே இந்த வசனங்களை விசுவாசித்து தேவன் அந்த வார்த்தையை சொன்னபோது அது உண்டாயிற்று. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனே பூமியையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் பொழுது, பூமியில் உள்ள சகலவற்றையும் உண்டாக்கும் போது வசனங்களை தியானித்து அவர் அறிக்கை செய்தார், விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார், அப்பொழுது அங்கே உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி அறிக்கை செய்கிறோம் சொல்லுங்களேன். இன்னாத்தியோ சம்பளம் வாங்கி வர்றாரு, மாசம் முடியறதுக்குள்ள அது முடிச்சிருது. என்னம்மா ஒன்றும் இல்லைப்பா, 25 இட்லி சாப்பிட்றோம், இப்போ யாரும் அப்படி சாப்பிட்றதில்லை நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்டுட்டு அது நான் இப்போ சொல்லுவேன், 5 சாப்பிட்றோம், 5 சாப்பிட்டுட்டு சாயந்தரம் எப்படி இருக்கிறீங்க பிரதர்னு கேட்டால் கொஞ்சம் குறுக்கு வலிக்குது பிரதர். இல்லை இல்லையா, சாப்பிட சில்லுக்கு பீஸா சாப்பிட்றோம். ஆனால் சொல்லும்போது மாத்திரம் எம்மாம் பெரிய பொய்யை சொல்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
வேதம் சொல்லுது அவர் வல்லமையில் பெருத்தவர். உனக்கு வேண்டிய நியாயத்தை செய்வதிலும் அவர் பெருத்தவராய் இருக்கிறார். அவர் மகா நீதிபரர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். உன்னை ஒடுக்கும்படியாய் ஒருவனுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். 105 சங்கீதத்தில் இதே வசனம் சொல்லியிருக்கு, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. வசனம் சொன்னீங்களா, எல்லாரும் திருப்பிடுவாங்கல்ல. 14, அவரை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் என்ன செய்யவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எதை எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். எதுல என்ன தந்திரம் பண்ணாலும், எதுல என்ன காரியங்களை செஞ்சாலும், யாரை எப்படி தட்டி விழப்பணும், யாரை கீழே தள்ளணும், யாரை உயர்த்தணும், யாரை வைக்கணும், பிரியமானவர்கள் யாரை கனப்படுத்தணும்னு என் தேவனுக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உனக்கு வேண்டிய நியாயத்தை செய்வதிலே பெருத்தவர். அது மாத்திரமல்ல, என் வேதம் சொல்லுது நிச்சயமா உனக்கு வேண்டிய நீதியை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நிச்சயமாக உனக்கு வேண்டிய நீதியை செய்வார். என் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் உன்னை ஒடுக்க அவர் விடமாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 139 சங்கீதத்தில் அவர் தாவீது ஒரு நாள் தியானித்து கொண்டு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டு இருக்கும்போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிங்க 6 வசனம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த, இந்த அறிவு, எந்த அறிவு, நான் எப்படி உட்கார்றேன், நான் எப்படி எழும்புறேன், நான் எங்கே நடக்கிறேன், என்னெல்லாம் செய்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் பேசுவதற்கு முன்னால் நான் எப்படி யோசிக்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். என்னை குறித்து நன்கு ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்கிறது, வாசிங்க, மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. எவ்வளோ பெரிதான காரியத்தை என்னை குறித்து வைத்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கிறீர். நான் நடப்பதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்து நிற்கிறீர், என்னை நன்றாக அறிந்திருக்கிறீர். சொல்லுவோமா எல்லாரும், என்னை காண்பவரே முன்னாலேயே நம்மளை யோசித்திருக்காரு. நம்முடைய தரத்தை எப்படி உயர்த்தணும்,
நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கணும். எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் உன்னதங்களிலே என்னை சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி உலக தோற்றத்துக்கும் முன்னாலேயே என்னை தெரிந்து கொண்டார். நான் எப்பொழுது இந்த சத்திய வசனத்தை விசுவாசித்தேனோ, நான் விசுவாசிக்கும் பொழுது என்னை குறித்து ஆலோசனை பண்ணினவர், அதை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாமா பிரியமானவர்களே? சொன்ன பிறகு வாசிங்க. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு, அவருடைய மகிமைக்கு நான் புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு அவர் முன்னமே என்ன செய்தாராம் வாசிங்க பாப்போம். தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? To declare the glory of the majesty of my God. அவருடைய புகழ்ச்சிக்கு நான் இருக்கும்படி, அவருடைய மகிமையை நான் சுமக்கும்படி. இன்னாருடைய பிள்ளையா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ யாருடைய பிள்ளை? இன்னாருடைய பிள்ளையா. அதனாலதான்டா வந்த இந்த கம்பீரம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதான அவருடைய முன் தீர்மானத்தின்படி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனபடியால் தானே 118 சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, 22 வசனம் சொல்லுது, பிரியமானோர்களே, வீடை கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் அது மூளை கல்லாக மாறிற்று. காரணம் என்ன? பில்டர்ஸ் ஆல்வேஸ் லுக் அப்பான் த சைஸ் அண்ட் த வெயிட் அண்ட் த ஷேப். ஒரு கட்டட நிபுணன் ஒருவன், பிரியமானவர்களை, கட்டட நிபுணன் பார்க்கும் பொழுது எதை பார்ப்பான்? கல்லுடைய உருவத்தை பார்ப்பான். கல்லுடைய, பிரியமானவர்களை, வெயிட்டை பார்ப்பான். கல் தான் விரும்புகிறதான இடத்திற்கு சரியா அமருமா என்பதை அவன் பார்ப்பான். ஹி இஸ் த பில்டர். அவனுக்கு கொடுக்கப்படுகிற ரா மெட்டீரியலை எப்படி அதில் ஃபிட்டிங் பண்ண முடியும்னு பார்ப்பான். அதுக்கு ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கும்போது அதை தூக்கி துரப்பட்டுருவான். பட் த மேக்கர் இஸ் நாட் லைக் தட், பிகாஸ் ஈ நோ த பர்பஸ் விச் ஹி ஹேஸ் ஃபார் மீ. என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He knows about me. என்னுடைய என்னை எதற்காக உண்டாக்கினார் என்பது அவருக்கு தெரியும். எதற்காக? உண்டாக்கினவருடைய பெயர் கெட்டுப்போவதற்காக அல்ல. உண்டாக்கினதான, பிரியமானவர்கள், அந்த கம்பெனி பெயர் கெட்டுப்போவதற்காக அல்ல, அவருடைய மகிமைக்கு நாம் புகழ்ச்சியாக இருக்கணும். The builder may say he is worthless. கட்டட நிபுணர், கட்டி எழுப்ப வேண்டியவன், வேலை கொடுக்கக்கூடியவன், பிரியமானவர்களே, நமக்கு அட்மிஷன் குடிக்க வேண்டியவன், அவன் நம்மளை பார்த்து சொல்லலாம் இஸ் எ ரிஜெக்டட் பீஸ். படிக்கையும் தெரியல, ஆனா இவன் பிள்ளை மாத்திரம் நல்ல கான்வென்ட்ல படிக்கணுமா? ஒழுங்க இங்கிலீஷே பேச தெரியல, இவனுக்கு இந்த ஐயர் வேலை வேணுமா? இது வந்து கட்டி எழுப்புகிறவன் சொல்றது. ஆனா உண்டாக்குனவருக்கு தெரியும், நான் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். He has a glorious purpose for me. அவர் தம்முடைய மகிமைக்கென்றும் தம்முடைய புகழ்ச்சிக்கென்றும் என்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அன்படியால் தான் வேதம் சொல்லுது, கற்றவனுக்கு அதன் அருமை தெரியல, ஆனா உண்டாக்கினவருக்கு அதன் அருமை தெரியும். ஆனபடியால் தான் வேதம் சொல்லுது, இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்டாக்கினவருக்கு நம்மளை எப்படி உருவாக்க முடியும்னு அவருக்கு தெரியும்.
நம்மளை பச்சி எப்படி பயன்படுத்தலான்னு தெரியும். நம்மளை எப்படி நம்மளை உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும். நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும். சோர்ந்து போகாது, விசுவாசத்தில் பின்வாங்கி போய்விடாது. அநேக நேரத்தில் நம்ம கண்களில் பார்க்கிறதை வைத்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சுட்டு சோர்ந்து போயிடும். இங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இந்த வேலைக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது, இந்த படிப்பெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது. அது நீ சொல்லாத. அல்லேலூயா. உன்னால் நடப்பிக்க முடியாததை தம்முடைய தீர்மானத்தின் ஆலோசனைபடி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் தாமே தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன் மேல ஒரு முத்திரையை போடுவார், ஹி இஸ் அப்ரூவ்டு. ஆண்டவர் அப்ரூவ் பண்ணா உன்னை டிஸ்ப்ரூவ் பண்றது யாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He will make you approval. காரணம், அவர் உன்னை உண்டாக்கினவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் பிரியமானவர்களே 41 அதிகாரத்தில் ஒரு சிறைக்குள்ளே இருந்ததான் 38 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், ஓகே. அங்கே வேதம் சொல்லுது, ஒரு சிறைச்சாலையில் ஏ அக்யூஸ்டு பர்சன், குற்றம் சாட்டப்பட்டதான சிறைச்சாலையிலே கிடக்கிறதான ஒரு கைதி. அந்த கைதி எப்படிப்பட்டவன்? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், கிரயம் கொடுத்து வாழ்ந்ததான வாங்கினதான அந்த வீட்டிலேயே துரோகம் பண்ணினவன் என்று சொல்லி, ஹி வாஸ் அக்யூஸ்ட் அண்ட் புஷ்ட் இன்டு தி ஜெயில். அவனுக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு பிரியமானவர்களே சாகர வரைக்கும் ஜெயிலில் கடடான்னு சொல்லி தள்ளப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்வனுக்கு முன்னால் வந்து நிற்கும்போது அவனுக்கு சில மேக்கப் எல்லாம் செய்கிறாங்க, தலையமுடியை சிறச்சி துணியெல்லாம் மாற்றி. பிரியமானவர்களே அவனை ராஜாவுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டுறாங்க. ராஜா சொல்கிறது பாருங்களேன், அந்த வசனத்தை இப்போ வாசிங்களே, 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பொருளாதாரத்தின் மந்திரியாய் நிற்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உண்டா என்று சொல்லி பிரியமானவர்களே பார்வோன் பார்த்து சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தில் இருந்த சேவகர்களுக்கு, அரண்மனையில் இருந்தவர்களுக்கு, மந்திரிமார்களுக்கு, இவர்கள் எல்லாருடைய கண்களில் பார்க்கும் பொழுது, ஏன் யோசேப்புடைய கண்களிலே யோசேப்பு அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அந்த யோசேப்பு சொல்லுவான், நான் ஒரு கைதியா இந்த தேசத்துக்கு வந்தவன், நான் விற்கப்பட்ட எந்த உரிமையும் இல்லாத ஒரு அடிமை, இப்பொழுது நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு கைதி. அவன் தள்ளப்பட்டு ரிஜெக்டட் ஆகி சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். ஆனால் என் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே பார்வோனுக்கு முன்னால வந்து நிற்கும் போது ஆண்டவர் பார்வோனுடைய கண்ணுக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரகாசத்தை கொடுக்கிறாரு? பிரியமானவர்களே, he is not an ordinary person. மற்ற வேலைக்காரர்களைப் போல இவன் அல்ல, மற்ற மனிதர்களைப் போல அல்ல, நாட்டுடைய பொருளாதார தரத்தை காப்பாற்றக்கூடியவன் இவன், நாட்டுடைய வளத்தை பாதுகாக்கக்கூடியவன் இவன், நாட்டுடைய மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவன் இவன் என்று சொல்லி ராஜா, பிரியமானவர்களே ராஜா பார்வோன் அவனை பார்க்கும் பொழுது அவனை கனப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த முத்திரையை போடுகிறார். என்ன முத்திரை? யூ ஆர் இட் அப்ரூவ்டு பர்சன். உடனே ராஜா என்ன செய்கிறான்? கையில் இருந்த மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோதிரத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு தெரியுமா? நம்ம ஆட்கள் தோத்து போனால் கூட சேரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ராஜா தன் மோதிரத்தையே கலத்தி கொடுத்துட்டான். காரணம் என்ன? பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனை உயர்த்தி வைத்திருக்கும் போது எந்த மனிதனாலும் அவனை தாழ்த்த முடியாது. நீ பார்க்குற மாதிரி கர்த்தர் உன்னை பார்க்கறதல்ல, அவருடைய பார்வையே மேலானது, அவருடைய திட்டங்கள் மேலானது.
பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமையில் மிக பெருத்தவர், நியாயம் செய்வதில் பெருத்தவர், நீதி செய்ததிலே அவர் பெரியவர். அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு இடத்திலே ஒடுங்கி போக விட மாட்டார். 65 வருஷம் கழிச்சு, அல்லேலூயா, எங்கள் ஆட்கள்லாம், உங்களை சொல்லலை, எங்கள் ஊர் ஆட்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போயிட்டு வந்துட்டு, என்ன ஊர் இப்படி ஆகி போச்சு, இப்போ என்ன ஊரில் வீடெல்லாம் நிறைய வந்து போச்சு, ஊரில் பரவாயில்ல, எல்லாரும் ஆட்கள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்கிறாங்க. இவன் 65 வருஷம் கழித்து ஒருத்தன் தான் சொந்த ஊருக்கு போகிறான். எத்தனை வருஷம் கழித்து? ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு வரும்பொழுது 75 வயது, அவனுக்கு ஈசாக்கு பிறக்கும் பொழுது 100 வயது. இப்போ ஈசாக்கு பெண் பார்க்கும்படியாய் பொண்ணை தேடி போகும்போது 40 வயசு. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வயசுக்கு தான் ஆபிரகாமு பிரியமானவர்களை ஈசாக்கு பொண்ணை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு எலியேசரை. அவன் போகும்போது 65 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு போகிறான். சொந்த ஊருக்கு போகும்போது எல்லாம் மாற்றம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, எல்லாம் வேற வேற விதமாக இருக்குது. ஆனால் இவனுடைய வேலை என்ன? கரெக்டான ஆளை பிடிக்கணும், அடுத்த எஜமாட்டியாய் வருகிறவள், இதை தான் செய்யணும். ஆனால் என் வேதம் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் வாஸ்து பார்க்குறீங்களா? 24:21 கொஞ்சம் வாஸ்து பாருங்கள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவளை குறித்து என்ன செய்தான்? ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியப்பட்டான். இவன் சொல்லலை, இவன் கேட்டது வெறும் தண்ணி தான், ஆனா ஆச்சரியப்படுற மாதிரியே நடக்குது. இன்னும் அவளை என்கொயர் பண்ணலை, நீ யாருமா, எந்த ஊரு, உங்கள் அப்பா யாரு, உங்கள் வம்சம் யாரு, உங்களுடைய இனம் யாது என்று சொல்லி ஒன்றுமே கேட்கலை. ஆனால் இவனை அறியாதபடி ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆச்சரியப்பட வைக்கிற தேவன் அவர், எல்லா காரியங்களிலும் அவர் ஆச்சரியப்பட வைப்பார். He never went on wrong direction. தவறான வழிகளில் அவனை போக விடலை. கர்த்தர் உன்னை நடத்தும் போதே பிரியமானவர்களை சரியான பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் புரோஜனமானதை போதித்து உனக்கு வேண்டிய நலமான பாதையில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். அவர் மகத்துவம் உள்ளவர், தம்முடைய வல்லமையிலே மகத்துவம் உள்ளவர், தம்முடைய நியாயத்திலே வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர்? நீ ஆச்சரியப்படத்தக்கதாக உனக்கு வேண்டிய நீதியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஓ, நம்ம 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 எஜமானன் ஆபிரகாம் சொல்லி அனுப்பின அதே ஆளா இருக்குமா? வெள்ள நான் மனசுல நினைச்சதெல்லாம் அப்படியே செய்கிறாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேண்டுவதற்கும், சொல்லுங்க, என்னோட நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவர் அவர். அல்லேலூயா. உன் புத்திக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த தேவனை தான் நீ தொழுது கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில், அவர் ஜீவிக்கிறார் என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாஃப்ட் ஆடவுன்னு நீங்க நல்ல சத்தமா பாடுறீங்க, ரொம்ப நன்றி. இதை போல ஆண்டவர்கிட்ட நீங்க சாஃப்ட் ஆகணும், அவர் வல்லமையா உங்ககிட்ட கிரியை செய்வார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க இந்த வசனத்தை. நீ ஆத்திரப்படாதபடி, கண்ட இளவையும் யோசிக்காதபடி, உன் வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடு, அவர்கிட்ட பொறுமையா காத்துரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம், அவர் ஆலோசனையில் பெருத்தவர்.
வல்லமையில் பெருத்தவர், நியாயங்களை செய்வதில் அவரை போல சிறந்தவர் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. வேதம் சொல்லுது, ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் 26:15 உசியா ஆச்சரியப்படத்தக்கதான பலனடைகிற வரைக்கும் ஆச்சரியப்படத்தக்கதான அனுகூலங்களை ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கி கொடுத்தார். அவன் பலனடைகிற வரைக்கும் அவனுக்கு ஆச்சரியமான பலன் அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தார். கல்வியின் பலனை கொடுத்தார், பணம் பலத்தை அவனுக்கு கொடுத்தார். இவன் ஆச்சரியப்படுறான், எப்படி இதெல்லாம் ஆகுதுன்னு. அவர்களுக்கு வேண்டிய ஜனத்தின் பலன் வந்தது, அவனுக்கு வேண்டிய அறிவின் பலன் வந்தது, அவனுக்கு வேண்டிய திறமையின் பலன் வந்தது, அவனுக்கு வேண்டிய சகலவித ஞானத்தின் பலன் வந்தது. எது வரைக்கும்? பிரியமானவர்களே, அவன் பலன் அடைகிற வரைக்கும் ஆச்சரியமா ஒவ்வொரு பலனை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் மேல இருந்து வாசிக்க பார்ப்போம். கோபுரங்கள் மேலும் அவன் கோபுரங்களை கட்டி எழுப்பினான். ஜெபம் கோபுரம், வாட்ச் டவர். வாட்ச் டவர் மீன்ஸ் காத்திருக்கிறதான இடம். வாழ்க்கையில தனியா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பாய் என்று சொன்னால் ஆச்சரியமான பலன் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. யார் மூலமா உனக்கு பலன் கிடைக்குதோ தெரியாது. இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு இல்லை, ஆச்சரியமான உதவி ஒன்று வந்துச்சார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்களேன், ஜெபத்தை பலப்படுத்திடுங்க. கையை கொடுக்காதீங்க, உங்கள் உஷ்ணம்லாம் அவங்கக்கிட்ட போயிடுது. ஆமாம். அல்லேலூயா. கோபுரத்தை கட்டினான். அடுத்தது என்ன கட்டினான்? அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு, கல்லுகளை பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகளை அவன் எழுப்பினான். அல்லேலூயா. நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம நம்மளை போல பேசுறவங்களை தேடுறோம், ஆனா உசியா நிபுணர்களை தேடினான். அல்லேலூயா. விசுவாசி அவிசுவாசிட்ட பங்கு வைக்காத, விசுவாசத்தை பேசுறவன்கிட்ட பங்கு வை. அல்லேலூயா. அல்லேலூயா. யார்கிட்ட நம்ம உறவு இருக்கணும் சொல்லுங்களே. டைம் ஓடுது, தயவு செய்து சொல்லுங்களே. விசுவாசி யார்கிட்ட பங்கு வைக்கணும்? பள்ளிக்கிட்ட பங்கு வைக்கப்படாது. பள்ளி பார்க்குறவங்களெல்லாம் பார்க்கும்போது உடம்பு சரியில்லையா, எனக்கும் அப்படி தான் பெட்டி நோவுது, எனக்கும் அப்படிதான் சளி பிடிச்சிருக்கு, இதுகிட்ட சேராதே, எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், அப்படிப்பட்டவன்கிட்ட சேராதே. விசுவாசத்தை பிரயோகிக்கிற நிபுணத்தில் நீ சேர்கிறவனாயிரு. அல்லேலூயா. தேவன் சபையை எதற்கு கொடுத்திருக்கிறார்? ஜெபிக்கிறதான பிள்ளைகள் உன்னோடு சேர்க்கும்படியாக. சபையை எடுத்துக்கிட்டு கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை பேசுகிற பிள்ளைகளை உன்னோடு சேர்க்கும்படியாக. அல்லேலூயா. முறுமுறுக்கிறவனோட உனக்கு உறவு வேண்டாம், குறை சொல்லுகிறவனை பார்த்து உனக்கு உறவு வேண்டாம், குற்றத்தை கண்டுபிடிக்கிறவன் நமக்கு வேண்டாம். நம்ம ஜட்ஜா போக போகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜட்ஜிங்களே இப்போ டெல்லியிலலாம் பயந்துட்டு இருக்காங்க, ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜிங்க. இவன் திருப்பி வந்துட்டான்னா நமக்கு என் மண்ட காய்ச்சல் வந்துடும் நினைச்சு. புரிஞ்சவங்களுக்கு தோத்திரம், புரியாதவங்களுக்கும் தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஜட்ஜாவும் போக வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம விசுவாசிகள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையணும். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் பேசுகிற நிபுணனோடு உன்னை இணைத்துக்கொள். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்களை அவன் சேர்த்து கொண்டான், துதிக்கிறவர்களை அவன் சேர்த்து கொண்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துதியின் கோட்டைகளை கட்டுகிறவர்களை அவன் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். ஆனபடியால் தானே அவனுக்கு ஆச்சரியமான பலன். அவன் பலன் அடைகிற வரைக்கும் ஆச்சரியமான அனுகூலங்கள் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, அவர் சர்வ வல்லமை உள்ளதான தேவன். அவர் வல்லமையிலே நியாயம் செய்வதிலே அவர் பெருத்தவர்,
அவர் ஒருத்தரையும் ஒடுங்கி போக விட மாட்டார். நம்ம சேராத ஆள்கிட்ட போய் சேரும்போதும் குசியாவை பார்த்து சொன்ன மாதிரி, ஏ உனக்கு 16 வயசு தானே ஆகுது, என்னதோ ராஜா உங்கள் அப்பா ராஜாவாக இருந்ததுனால உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, இனி நீ கொஞ்சம் பார்த்து நிம்மதி. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது விசுவாசம், நமக்கு வேண்டியது ஜபம், நமக்கு வேண்டியது தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. அது நமக்கு வேண்டிய அனுகூலங்களை உண்டாக்கும். எது வரைக்கும்? நீ பலன் அடைகிற வரைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது பாருங்க, வாசித்துருங்க. 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை, அவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக குமர பண்ணுகிறார், நாம் கிரகித்து பார்க்க கூடாதானே. பெரிய காரியத்தை அந்த சத்தத்தில் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சத்தம் கொடுத்தா தான் நம்ம பெரிய ஆள்னு நீ நினைக்கிற, அவர் சத்தம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் வெளிப்படணும். வேதம் சொல்லுது அவர் சத்தம் இடும் பொழுது ஆச்சரியமான பெரிய காரியங்கள் நடக்குமா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சத்தம் கொடுக்கும்போது தாவீது ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டார். 2 சாமுவேல் 5 வாசிக்கிறோம். இவன் கஷ்டம் வந்ததான காலத்தில் பிலிஸ்தியர்கள் இவனுக்கு சகாயமாக இருந்தார்கள். அதனால் இவன் ராஜாவாக மாறின உடனே இவங்கெல்லாம் நினச்சாங்க, நம்ம கண்ணு முன்னால் வளர்ந்த பையன் இவன், நம்ம தான் இவனை காப்பாற்றணும், நம்ம தான் சோறு போட்டோம், இவன் பொண்டாட்டி பிள்ளைகளும் நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் இவருக்கு என்ன நினச்சாங்க, போவோம் போய் யுத்தம் பண்ணி தாவீது இஸ்ரவேல் ராஜ்யமே இல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்லி பிலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்தார்கள். தாவீது ஆண்டவர் இடத்துல கேட்டான், பிலிஸ்தியர்களை முறியடித்தான். அடுத்த வாட்டி திருப்பி வந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அவன் அழுகிறான், ஆண்டவரே திருப்பி திருப்பி வந்த பிரச்சனையே வந்துட்டுருக்கேன்னு. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த முசுக்கட்டி செடியில் போய் என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் உன்னை மறைச்சிக்க. நீ ராஜா தான், நீ ஜெயிக்கிற யுத்த வீரன் தான், ஆனாலும் அந்த முசுக்கட்டை செடிக்கு கீழே போய் என்ன செஞ்சுக்க, நீ ஒளிஞ்சிக்க. நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு சத்தத்தை கொடுப்பேன், ஒரு இறைச்சலை உண்டாக்குவேன். அந்த இறைச்சல் நடக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாமா, 23வது வசனம். முசுக்கட்டை செடியில் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு, நான் உனக்கு முன்னால போவேன். நடந்துச்சு, வேதம் சொல்லுது. அதுக்கு பிறகு பிலிஸ்தியர்கள் அவன்கிட்ட வரல, அவர்களை முட்டிலும் அவன் போட்டி அடித்து விட்டான். ஆண்டவர் சத்தம் கொடுப்பாரு. இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சம், சீரியர்களுடைய படைகள் எருசலேமை சுற்றிலும் சமாரியாவை சுற்றிலும் இருந்தபடியாலே, பிரியமானவர்களே, பெரிய பஞ்சம் நாட்டுக்குள்ளே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 குஷ்டரோகிகள், அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள், தேசத்துக்குள்ளே வரவேற்கப்படாதவர்கள், யாரும் பிரியமானவர்களை கவனிக்காதவர்கள், 4 குஷ்டரோகிகள் ஊருக்கு புறம்பே இருக்கிறவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளே போனாலும் நமக்கு சாகுதான், உள்ள சாப்பாடு இல்லை, நம்ம பிலிஸ்திய இந்த சீரியா படைக்கு நேராக போகலான்னு சொல்லி விசுவாசத்தோடு போகிறார்கள். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் இராணுவத்தின் குதிரையின் சத்தத்தை கேட்க பண்ணினார். அப்படி இருக்கா வசனம் வாசிங்க, இறைச்சலின் சத்தத்தை என்ன செஞ்சாராம், அவன் காதுக்கு கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. வாங்க காதுக்கு கேட்க பண்ணா தங்க முட்டை வச்சது போல நீ கத்திட்டு இருப்ப. அதனால அவன் காதுக்கு கேட்க பண்ணினார். அந்த சத்தம் என்ன செய்தது, அவர்களுக்கு ஒரு பெரிய கொள்ளையை உண்டாக்கிட்டு அவர்களுக்கு வாழ்வின் ஆதாரத்தை திறந்து தந்தது. சமாரியம் முழுவதும் ஒரு செழிப்பை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். அவர் சத்தம் வெளிப்படும் போது நிச்சயமாகவே ஆச்சரியமான கிரியைகளை அவர் செய்வார்கள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ கவலை மறந்து காத்திருப்போ. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ கவலை மறந்து காத்திருப்போ. வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போ. வேதம் செல்லுது பிரியமானவர்களே, அவர் சத்தத்தை உண்டாக்கின போது 4 குஷ்டரோகிகளுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க சொல்றாங்க இது நற்செய்தியை அறிவிக்கின்றதான நாள், துர்ச்செய்தியில விழுந்திருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றதான ஒரு நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உனக்கு கொருள் கொடுக்க, கர்த்தர் உனக்காய் பரிந்து பேச, கர்த்தர் உனக்கென்று சத்தத்தை கொடுக்க அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். அவர் தம்முடைய செயல்களில் ஆச்சரியமானவர். யோபே உன் செவியை கொடு, யோபே நீ திடமனதாயிரு, யோபே அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானி. யோவான் எழுதின சுவிசேஷம் 5 28 வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க பாப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் இருக்கிறவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதான காலம் சீக்கிரமா வரப்போகுது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்கிறது என்பதை நீ கேட்கதான் போற, அதனால் இப்போவுமே அதை கேட்க படிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சிலவங்களுக்கு காது கேட்காம கேட்காம டம்மாரமாகி போச்சு, கண்டை அளவையும் கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. வேதம் சொல்லுது ஒரு நாள் வரும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களின் சத்தத்தோடும். நமக்கு ஏன் இந்த வசனம் வரமாட்டேங்குது தெரியுமா? இதெல்லாம் எப்போ யார்கிட்ட பேசுவாங்க? கல்ற தோட்டத்தில் டெட் பாடிக்கு முன்னால் பேசுவாங்க. ஒருவேளை பாஸ்ட் நம்மள நினச்சிட்டார் போலன்னு உங்களுக்கு இந்த வசனம் வரமாட்டேன். சொல்லுங்களேன் வாய் திறந்து, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் தோன்றார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு இருக்க, அவருடைய சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுவார். ஆச்சரியமா அதை குமர பண்ணுவார். நீங்க இப்பவுமே அதை கேட்டு கேட்டு படிச்சிட்டா, அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நீங்கள் படித்து கொண்டால் பிரியமானவர்களே, நிச்சயமா அன்னைக்கு நீங்க கிளீனா கிரகிக்கலாம். அல்லேலூயா. சில ஆள்கிட்ட மொபைல்ல பேசி 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 பழகிட்டா நிச்சயமா அவங்க நான் தான் சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பழகலன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஹலோ யாரு, ஹலோ யாரு, ஹலோ யாருன்னு கேட்கணும். பெத்த பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைக்கு சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஒருத்திக்கு அப்படிதான் கேட்கல, ஆகாருக்கு கேட்கல, ஆனா பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இங்க பூமியில இருக்கும் போதே அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு தனித்து தியானம் பண்ணுகிற நேரம் உனக்கு இருக்கணும். மனுஷ சத்தத்தை எல்லாம் கேட்கறீங்க, பல சத்தத்தை கேட்கறீங்க, அவருடைய சத்தத்துக்கு அமர்ந்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபே நீ உன் செவியை சாய்த்து திடமனதா இருந்து அவர் செய்கிற ஆச்சரியமான காரியங்களை நீ கிரகித்து பார்க்கிறவனாயிரு.
அதனால உனக்கு நன்மை கிடைக்கும். அவர் உன்னை ஒடுக்க விட மாட்டார். அவர் ஆச்சரியமா தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுவார். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரத்தை போல என்ன செய்வார்களாம், பிரகாசிப்பார்கள். யோ, தானியேலின் புஸ்தகம் 12:3 வாசிக்கிறோம். டைம் ஆகி போச்சு, வாசிக்க டைம் இல்லை. 6 வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இது நியமித்திருக்கிறதான ஒரு ஆச்சரியமான முடிவு. மற்றவங்களுக்கு அது தெரியாது, தேவ பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு சொல்லுகிறாரு, நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக என் சத்தத்தை பிரேத குழிகள் கேட்கும். தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்புக்கும் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளும் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 20 கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதோ, ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து தேவ சபையிலே பிரியமானவர்களை நாட்டப்பட்டு உண்மையாய் ஜீவ புஸ்தக தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்து யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் தேவனாயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் சொல்லுது, நீ உன் செவியை சாய்த்து உன்னை திடப்படுத்திக்கொள். பல கவலை உண்டாக்குகிற காரியத்துக்கு, கண்ணீர் விடுகிற காரியத்துக்கு, வேதனை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு, பாரம் சுமத்துகிற காரியத்துக்கு உன் இருதயத்தை கொடுக்காத, உன்னை பலப்படுத்துகிற காரியத்துக்கு உன் இருதயத்தை கொடு. அதையே தியானித்து கொண்டே இரு. அதை தியானிப்பா என்று சொன்னால் எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் உன்னை ஒடுக்கி போக விட மாட்டார், உன்னை இழந்து போக விட மாட்டார். அவர் ஆலோசனையிலும் அவர் செயலிலும் பெருத்த தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் நீதியிலும் பெருத்ததான தேவன். அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறவனாயிரு, வார்த்தையை தியானிக்கிறவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் ஜப வாழ்க்கையை விட்டுறாத, தேவனை துதித்து பாடுகிறதுல விட்டுறாத. ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து தியானிக்கிறதான தியானத்தின் சமயத்தை விட்டுறாத. அவர் சீக்கிரமாக வருகிறார். எப்படி? பல தேசங்கள் இந்த நாட்களிலே தங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 62 தேசத்தில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கான். நம்ம தேசத்திலையும் சேர்த்து தான். ஆனால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நீ அவருடைய ஆச்சரியமான சத்தத்தை கேட்க நீ உன்னுடைய தனி தியான நேரத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறவனாயிரு. உன் ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவனாயிரு. உசியாவை போல துதிக்கும் சேனையை நீ உண்டாக்கிக்கொள். விசுவாசத்தை பேசுகிறதான நிபுணர்களை உன்னோடு இணைத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான தம்முடைய ஆலோசனைகளை, ஆச்சரியமான தம்முடைய செயல்களை உன்னில் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காக்கும் என் கேடயமே, என் தலையை நிமிர செய்பவரே. Yeah.
அற்புதங்களை காண அனுகிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.